அழகான சோழிகளே, பெருமையான ஒரு கல்யாணம். இந்த கல்யாணம் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு கல்யாணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு கல்யாணத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா, இருக்க மக்கள் எப்படி இருக்கணும்? முழிச்சிருக்கிறத விட அற்புதமா கூடி அழகா அற்புதமா இருக்கணும். காரணம், கல்யாணம் இன்னைக்கு நடக்குது, கல்யாணம் அன்னைக்கு நடந்தது ஒரு கல்யாணம். ஆனா எத்தனை கல்யாணம் நடந்தாலும் கூட இந்த இடத்துல வள்ளிக்கு முருகனுக்கும் சிறப்பான ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு நான் திருந்தாலும் கூட அழகான சோழியை வர்ணிக்கின்ற பொழுது அற்புதமான அன்பான இந்த இடத்தை வைத்தார் அன்பு மலராக்கும் இடத்த பெருமையோடு வர்ணிக்கின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி வரைகள் தெரியுமா? அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, நாளை நமதே.
முருகனுக்கும் ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு அமர்ந்திருந்தாலும் கூட இவள் வந்திருக்கின்றாள் காதலுக்காக அல்ல, காதலுக்காக காதலுக்காக வந்திருக்கின்றாள் வள்ளி. இந்த வள்ளிய முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிற பொழுது இன்னைக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுங்கிற விஷயம் இன்னும் புலப்படாதது ஒன்று. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு ஒரு கல்யாணம் எல்லாரும் வீட்லயும். ஆனா அந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் இன்னைக்கு நடக்குதா வீட்டுல நாட்டுல அப்படின்னா சந்தேகம்தான். அன்னைக்கு எல்லாம் பாருங்க, ஒரு கல்யாணம் பண்ணணும்னா அன்னைக்கு கொஞ்சம் கதை கதையை கேளுங்க கவனம். அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா காரணம் என்ன சொன்னீங்களா, அன்னைக்கெல்லாம் கலாச்சாரம் நம்மளுடைய பெருமை நம்முடைய மொழி நிறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மறையலை, நம்ம மறைச்சிட்டோம். அதை ஞாபகப்படுத்தணும். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூட அதை ஞாபகப்படுத்தணும். இப்போ பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன வேறுபாடு, இன்னைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறேன், அதனால தான் ஒரு புள்ளி விவரம் கொடுத்தேன். உலக நாட்டில் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் விவாகரத்தை அதிகப்பட்டேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விஷயத்த இப்போ நான் சொன்னால் தான் தெரியும். அன்னைக்கு கல்யாணம் பண்ணேன் எப்படி பண்ணான் தெரியுமா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போய் ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ண உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா, நம்ம நிற்கிறது சோழ நாடு, சோழ நாட்டுக்கு என்ன பெருமை தெரியுமா, சோறு உடைத்து. இன்னைக்கு தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் எதுன்னு கேட்டால் தஞ்சை தான். இந்த தஞ்சை பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி. அன்னைக்கு வயதில் வயலில் விதைச்சேன், ஆனால் அன்னைக்குள்ள நெல் இன்னைக்கு இருக்குதானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா விவசாயம்லாம் நிறையா உட்காந்துருப்பீங்க. அன்னைக்கு பொன்னி விதையை எடுத்து வயலில் விதைச்சேன், விதைச்சு அதை நாத்தாக்கி கொண்டு போய் உழுது அடுத்து விளையாடுற பொழுது அந்த கருது இவ்வளோ உயரம் வளர்ந்து அப்படியே சாஞ்சிருக்கு. வயலில் விளைச்ச நெல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய முதல் வேலை ஒரு மரக்கா நெல்லை எடுக்கணும்னா, ஒரு மரக்கா நெல்லுன்னா எத்தனை படி தெரியுமானே அப்படி சொல்லுங்க. ஆமாம், ஒரு மரக்கா அப்படின்னா 4 படி. இந்த 4 படி நெல்லை எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன செய்யணுமா தெரியுமா, குடும்பத்தோடு உட்காந்து அந்த நெல்லை உரிக்கணுமா. ஏண்டா அரைக்க சொல்லல, உரிக்க சொன்னேன். என்னடா காரணம் அப்படின்னா, உள்ள உள்ள அரிசி இருக்கு பாருங்க, அது நுனி முறிய கூடாதுங்கிறதுக்காக ஒரு மரக்கா. அண்ணா கதையை கேளுண்ணே, முக்கியமான விஷயம். நெல்லை உரிக்க சொன்னேன், உரிச்சு அந்த அரிசியை எடுத்து புதுசா ஒரு ஓடு பெட்டி வாங்கி என்ன பண்ண, சந்தனம் குங்குமம் பசுமால் கலந்து அந்த அரிசி அப்படியே பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பொட்டியில கட்டி வச்சுட்டேன். ஏன் தெரியுமா, மாப்பிள்ளையும் பொண்ணு மணவரையில் உட்கார்ந்துருக்க பொழுது நம்ம கையில் அந்த அரிசியை கொடுத்து மங்களகரமாக அந்த முணமுறியாத அரிசியை மங்களகரமாக மாப்பிள்ளை பொண்ணு தலையில் போடணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய அந்த அர்ச்சன அரிசின்னா. முதல் வேலை முடிஞ்சிச்சா, ரெண்டாவது வேலை என்ன பண்ண, கல்யாணம் 3 நாள் இருக்க முகூர்த்த கால் நட்டேன். முகூர்த்த கால் நட்டு பந்தல் போட்டு மணவரை அமைச்சு 3 அரசாணி பானங்கிற பானை வச்சு பால் வரக்கூடிய ஒரு குச்சியை நட்டு வச்சு பொண்ணையும் மாப்பிளையும் மணவரையில் உட்கார வச்சு 21 நூலை எடுத்து அதில் மஞ்சளை தடவி மாங்கல்யத்தை கோத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து போடா முடிச்சேன். மாப்பிள்ளை எத்தனை முடிச்சதுயா பொண்ண சொல்லுங்க, சும்மா சொல்லலாம் சொல்லுங்க. 6 முடிச்சேன் இல்லை, மாப்பிள்ளை எத்தனை முடிச்சு போட்டேன், எல்லாம் கல்யாணம் பண்ணாருங்க தான் 1 முடிச்ச மாப்பிள்ள போட்டேன். 2 முடிச்ச யார் போட்டா தெரியுமா, 1 முடிச்சதான் மாப்பிள்ள போட்டேன். ஏன் 1 முடிச்சு போட்ட மாப்பிள்ளைக்கு 2 முடிச்சு போட தெரியாதா, நாக்கு நான் அவ போட சொன்னேன். வந்தவ கேட்டா, 1 முடிச்ச உங்க அண்ணன் போட்டானே, 2 முடிச்ச ஏன் நீ போட்டேன்னு வந்தவ கேட்டா. அதுக்கு அவன் கொடுத்தா பாரு விளக்கம், 1 முடிச்ச எங்க அண்ணன் போட்டு 2 முடிச்ச ஏன் தெரியுமா நான் போட்டேன், எனக்கு நீ நாத்துனாங்கிற முறை வேணும், எனக்கு நீ நாத்துனாங்கிற முறை வேணும். ஏன் தெரியுமா நாத்துனா, இதுதான் பக்குவம். ஒரு வயலில் விதைய விதைச்சோம்னா அது நாத்து, அந்த நாத்து
அந்த வயல்ல இருந்தா அது கருதாகாது. அந்த நாத்த பறிச்சு அடுத்த வயல்ல நட்டா எப்படி கருதாகுமோ அது போல நாத்து மாதிரி நான் இந்த வீட்டுல இருந்தா எனக்கு பெருமை இல்லை. நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறவன், அதனால நான் நாத்துக்கு நிகரா எனக்கு நாத்து நானு பேர் வச்சு ரெண்டு முடிச்சு ஏன் போட்டேன் தெரியுமா? முதல் முடிச்சு உங்க அண்ணன், அவனுக்கு நீ கட்டுப்பட்டவனாக வாழ வேண்டும். ரெண்டாவது முடிச்சு நீ பிறந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும். மூணாவது முடிச்சு இந்த புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் மூணு முடிச்ச தாலியில போட்டு பெருமை தந்தான். அப்பேற்பட்ட தாலிய இருபத்தி ஒரு நூலோடு மஞ்சள் கலந்து மணமகள் கழுத்துல போட்டிருக்க பொழுது எப்ப அவ குளிச்சாலும் முகத்துக்கு மஞ்சள் போடுவா, அடுத்து அவ போட்டிருந்த அந்த கைத்துக்கு மஞ்சள் போடுவா. மஞ்சள் கலந்த கைத்தை அவ கழுத்துல போட்டிருந்தா அதை அவ சுவாசிச்சா அவளுக்கு அப்ப எந்த வியாதியும் வரல. இரவு நேரத்துல புருஷன் பக்கத்துல படுத்திருப்ப, அந்த மஞ்சள் கலந்த கைத்தை அவ சுவாசிச்சா அவனுக்கு எந்த வியாதியும் வரல. இரவு நேரத்துல ஆத்தா குழந்தைய பத்து அரவணைச்சு போட்டு படுத்திருப்பா, அந்த மஞ்சளை அந்த குழந்தை சுவாசிச்சது அந்த குழந்தைக்கு எந்த வியாதியும் வரல. எப்ப நம்ம மஞ்சள் கை தவ தெரிஞ்சுட்டு அதுல தங்க செய்து கோக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு முடிவு இல்லாம இருக்குதுயா. இதெல்லாம் யார் காரணம்? கலாச்சாரத்தின் பெருமையை நம்ம சீர்குலைக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுங்க, அழிவு நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது. ரெண்டு வருஷம் என்ன பாடு? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை மாத்த ஆரம்பிச்சா ஒண்ணு செய்ய முடியாது. அப்பேற்பட்ட பெருமையான கல்யாணம், சிறப்பான கல்யாணம், அந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னா ஏற்கனவே நடத்தின கல்யாணம் மாதிரி இனி வருங்காலத்தில் நம்ம நடத்துவோம். வீட்டில் மணவரை போட்டு பந்தல் போட்டு வாழை மரம் கட்டி, இந்த கல்யாண வீட்டிலலாம் வாழை மரம் ஏன் கட்டுவாங்க தெரியுமா? முன்னால் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய சம்பிரதாயம். வாழை மரத்தை கொண்டு வந்து சும்மா அவன் கட்டலை, ஏன் கொண்டு வந்து முகப்பில் கட்டின? இந்த வாழை மரம் எல்லாமே பயன்படும். வாழை இலையிலிருந்து, வாழை நார்லேருந்து, வாழைக்காயிலிருந்து, வாழை தண்டுலேருந்து எல்லாமே பயன்படும். இதைத்தான் சொன்னேன், வர்ற பெண் இந்த வீட்டில் இந்த வாழை மரம் எப்படி எல்லாவற்றையும் பயன்படுகின்றதோ அதுபோல இந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணின் நீ எல்லாத்தையும் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற காரணம். இந்த கல்யாணத்தில் இன்னொரு மகிமை இருக்கு, இப்போ சொல்கிறேன் பாருங்க. இந்த கல்யாணத்தில் நம்ம எவ்வளவுதான் சீர்வரிசை செய்வோம், இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கார் கேட்குறேன், வண்டி கேட்குறேன், வெள்ளி பாத்திரம் கேட்குறேன், நகை இவ்வளவுலாம் கேட்குறேன். ஆனால் இவ்வளவு செஞ்சாலும் நம்மளுடைய கலாச்சாரங்கள ஒன்றை மறக்கவே மாட்டோம். பலகார குடம்னு இன்னைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து அனுப்புறோம் என்னானே அந்த பலகார குடம் அப்படின்னா என்ன பலகாரம் நீங்க வைக்கலாம் சும்மா சொல்லுங்க. இப்பதான் வந்துருச்சு அப்படி அன்னைக்கு பாருங்க அதிர்ஷ்டமா முறுக்கம். பழைய காலம் இல்ல நம்ம பாட்டை காணாம் அன்னைக்கு நடந்த விஷயம் பாருங்க. இதையே அவன் கேட்ட மாப்பிள்ளைக்காரங்க இவ்வளவு சீர்வரிசை செஞ்சியப்பா, இது ஏயா சாதாரண ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அவன் கொடுத்தான் பார். நம்மளுடைய கலாச்சார பெருமையை உனக்கு சாதாரணமாத்தையா தெரியும். ஏன் தெரியுமா அந்த அதிர்ஷ்டத்தையும் முறுக்கையும் என் வீட்டில இருந்து உனக்கு நான் பலகார குடமா கொடுத்து விட்ருக்கேன். இந்த அதிர்ஷ்டத்தை செய்யணும்னா ரொம்ப பக்குவம் தேவை. பச்சரிசி வாங்கி அதை தண்ணியில் அலசி அதை காய வச்சு அரைச்சி வெள்ளத்தை வாங்கி பாவு காய்ச்சி அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதிர்ஷ்டமா உன் வீட்டுக்கு பலகாரமா கொடுத்துருக்கனே. ஏன் தெரியுமா இந்த அதிர்ஷ்டத்தை பார்க்குற நேரமெல்லாம் நான் சொல்லக்கூடிய சிந்தனை உனக்கு வரணும்னா என்னன்னு மாப்பிள்ள கேட்டேன். அதுக்கு கொடுத்தேன் பாரு, ஆசையா பெத்தெடுத்து நான் வளர்த்து ஆளாக்குன என் மகளை உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன். இந்த அதிர்ஷ்டத்தோட ஏன் தெரியுமா சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த அதிர்ஷ்டத்தை செய்யறதுக்கு நான் எப்படி பதப்படுத்தி பக்குவப்படுத்தியதை பலகாரமாக்கி உன் வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்கணும். அதுபோல் நான் கட்டி கொடுத்த என் ஒரே பொம்பளை பிள்ளைய நல்லதை சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி பக்குவப்படுத்தி பதப்படுத்தி குடும்பத்தை நடத்திக்கிற மருமையனே அப்படிங்கிற காரணத்துக்காக தாயா இந்த அதிர்ஷ்டத்தை நான் உன் வீட்டுக்கு பலகாரமாக கொடுத்தேன் அப்படின்னு மாமனார் சொல்கிற பொழுது மருமையை சிந்திச்சு யோசனை பண்ணி பெருமையாக ஏற்றுக்கிட்டான். அப்புறம் இந்த முறுக்கு எதுக்கு அப்படின்னா அதையும் கேட்குறேன், ஏப்பா இந்த முறுக்கு அப்படின்னு மருமையை கேட்குற பொழுது சொன்னான் பாரு மாமனார், நான் பெத்தெடுத்த மக உங்கள்கிட்ட ஒருவேளை பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டானா இந்த முறுக்கை போட்டு நொறுக்கிற மாதிரி என் மகளை போட்டு நொறுக்கிறாதடா மருமையனே அப்படிங்கிற காரணத்துக்காக தாயா அன்னைக்கு பலகார குடமா அதிர்ஷ்டத்தையும் முறுக்கு இங்கிருந்து கொடுத்து விட்டா. இப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்னைக்கு நடக்குதானா? லட்டு லாடுக்கு போயிடுச்சு. கேப்பக்கூடையும் கம்மங்கூடையும் சாப்பிட்டுட்டு நூறு வயசுக்கு வாழ்ந்த மனுஷன் இந்த மண்ணில் தான் இருந்தேன். இன்னைக்கு சிக்கன் நூடுல்ஸ் என்னமோ பேர் வந்துருச்சு, இதை சாப்பிட்டுட்டு யோக்கியம் ஆரோக்கியம் இல்லாமல் எல்லாரும் போயிட்டு அஞ்சு வயசு பிள்ளைக்கு சுகர் இருக்குங்கிறான், ப்ரெஷர் இருக்குங்கிறேன். இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்கிறது?
இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தான் காரணம். ஒவ்வொரு பழக்க வழக்கத்தை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற பெருமை. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு நடந்த விஷயம் அன்னைக்கெல்லாம் அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா, பிள்ளைக்கு சோறு ஊட்டணும்னா கிண்ணத்துல சோரை வச்சுக்கிட்டு வெளியில வந்து குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு நிலவை காமிச்சா நிலா நிலா ஓடிவா அப்படின்னு புள்ளைக்கு சோறு ஊட்டின காலம் போய் செல்ல கையில கொடுத்து சோறு தின்னா தின்னு திங்காம போனா போன சொல்லக்கூடிய காலத்துல நடந்துருக்கணும். பாட்டி பெருமையா கதை சொன்னா பேர பிள்ளைக்கு எங்க பாட்டி கதை சொல்ற, காலையில தட்டி விட்ட டிவி எப்ப நிப்பாட்டம்னே தெரியல. அதனாலதான் சின்ன வயசுல அம்மா அற்புதமான அறிவுபூர்வ விஷயத்தை சொன்னா. நீங்க எல்லாம் விளையாண்டு இருப்பீங்க சின்ன பிள்ளையில, அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, புள்ள கைய புடிச்சு பருப்பு கடை பருப்பு கடை ஒரு விளையாட்டு விளையாண்டுருப்பீங்க, விளையாண்டுங்களையா? இந்த விளையாட்டின் ரகசியம் என்ன தெரியுமா, கைய புடிச்சு பருப்பு கடைன்னு சொல்லி கழுவி கழுவி அப்பாவு கூத்து, கழுவி கழுவி அம்மாவு கூத்து, கழுவி கழுவி நாய் கூத்து, கழுவி கழுவி பூனை கூத்துனா ஏன் தெரியுமா, இந்த உலகத்துல நீ பெரியவனாகி சம்பாரிச்சு அப்பாவுக்கு சோறு போடணும்டா, அம்மாவுக்கு சோறு போடணும்டா, வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் பூனைக்கும் சோறு போடணும்டா அப்படின்னு அற்புதமான விஷயத்தை சொல்லி அந்த குழந்தை கையை பிடிச்சி கிச்சு கிச்சு கூட்டி சிரிக்க வைப்பா. ஏன் தெரியுமா, இந்த உலகத்துல நீ பெரியவனாகி சம்பாரிச்சு எங்களுக்கு செஞ்சாலும் மகனே நீ சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்டா அப்படிங்கிற பாச உணர்வை விளையாட்டின் மூலமாக அற்புதமாக எடுத்து சொன்ன அம்மா அன்னைக்கு இன்னைக்கு இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது தெரியல. அப்படின்னு நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற காரணம். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் அல்ல இந்த இடத்துல பெருமையா ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கு முருகனுக்கும் சிறப்பான ஒரு கல்யாணம் இவர் இருக்கின்றான். இங்கே நாம் இருப்பதோ எங்க ஏழமாக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது பார்த்து போட்டா பார்த்து போட்டா பெத்த மனம் தாங்காது கண்மணியே கண்ணுரங்கு 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 யாரோ அது நம்பி இருக்குது மண்ணே தாராது பழந்த மரம் பாரமா ஒரு தாயாரு தந்தையம்மா அவனுக்கு மயஞ்சீவம் பாருங்க காரியம். இது மாதிரி ஒரு காரியம் எந்த கலாச்சாரத்திலையும் இல்லை, நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் மட்டும்தான். மயன் பெருமையா சொன்ன அம்மா இறந்து கிடக்குறா அம்மா கிட்ட நின்றுகிட்டு சொன்னா பாரு மயன், அம்மா இந்த உலகத்தை நான் பிறப்பு இந்த உலகத்துல நான் பிறப்பதற்காக எனக்காக நீ ஒரு குடம் உடைச்சு அம்மா, நான் பிறந்த பொழுது எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச, அது என்ன குடம் தெரியுமா,
உங்களுடைய பணிக்கூடம். அந்த பணிக்கூடம் உடைச்சதுனாலதான் இந்த பூமியில நான் பிறந்தேன். எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச அதனுடைய பணிக்கூடம் என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு குழந்தை பிறந்து பேரம்பத்தியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீ இறந்து கிடக்கிற உனக்காக நான் ஒரு குடம் உடைக்கணும்னு. எனக்காக நீ உடைச்சது உன்னுடைய பணிக்கூடம், உனக்காக நான் உடைக்க இருக்கிறது ஒரு மண்குடம்னு. நான் பிறந்தபோது எனக்காக நீ கொடுத்தது மூணே மூணு ஓட்டை, அந்த மூணு ஓட்டையை உனக்காக நான் திறக்கிறேன்னு சொல்லி அம்மா இறந்து கிடக்கிற பொழுது ஒரு மண் பிளையத்துல தண்ணியை வச்சு என்னை வயிற்று சம்பந்த ஞாபகமா இந்த கலையத்தை நான் தோல்ல சுமந்து நீ கொடுத்த அந்த மூணு ஓட்டையை உனக்காக திறக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு சுத்தி சுத்தி வர்ற பொழுது ஒவ்வொரு ஓட்டை போட்டு தாய்க்கு பெருமை தந்தான் மகன். இந்த தமிழ் கலாச்சாரத்துல வேறு எங்கும் கிடையாது. இதைத்தான் சொன்ன ஓட்டி கோரி வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமந்து போவியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாழ்ந்து வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்கு. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணும் அப்பே தந்தான். பாருங்க, புருஷனும் கொண்டாட்டி சேர்ந்திருக்கிற பொழுது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாருன்னா. அதனாலதான் எப்பவுமே மனைவிக்கும் கணவனுக்கும் நெருங்கிய சொந்தம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில புருஷன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் சந்தோஷமா இருக்க குடும்பம். ஒருவேளை கணவன் இறந்து விட்டால் நம்ம கலாச்சாரம் என்ன சேலை கட்டணும்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஏன் என்ன காரணம்? ஏன் ஏற்கனவே மனைவி புனிதமா இல்லையா? மனைவி புனிதம் தானப்பா. காலையில புருஷ வேலைக்கு போயிட்டு வர்ற பொழுது சொல்லுவாங்க நம்ம ஆளு, பொண்டாட்டி எதை பாப்பா? பைய. அம்மா பாருங்க, ஐயா சரியா சொல்றாரு, அம்மா வைத்த பாப்பா. ஒருவேளை புள்ள சாப்பிட்டா சாப்பிடலையா அப்படின்னு ஐயா சொன்னார். மனைவி பைய பாப்பா அப்படின்னா பாக்கிட்ட பாப்பா. அது ஏங்க ஐயா, என்ன என்ன காரணம்? உள்ள பணம் இருக்காண்ணா? இல்ல. பாருங்க எவ்வளவு பெருமையா விஷயம் சொன்னா பாத்தியா. நம்ம மாளிகை பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா பழமொழி சொல்ற பொழுது அதுக்கு விஷயம் தெரியாது. ஊரா புள்ளைய ஊட்டி வளர்த்தா அது எப்படி வளர? ஊரா புள்ளைய ஊட்டி வளர்த்தா உங்க பிள்ளை வளர்ந்துருமா? பழமொழி அப்படி அவன் சொல்லி வைக்கல. அவன் எப்படி சொல்லி வச்சா தெரியுமா? ஊரா புள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம்புள்ள தானா வளரும். இப்ப உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஊரா வீட்டுக்கு போனோம், அடுத்த வீடு ஊரா வீட்டுல போய் ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி வச்சுட்டீங்கன்னா உங்க மகனும் உங்க மருமகளும் இல்லறத்தில் ஈடுபட்டு வந்த பொழுது உங்க மருமக கர்ப்பமாயிருவான். அந்த கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்துல உங்க புள்ள உங்க மகன் கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்துல ஊரா புள்ளங்கிற அவர் பொண்டாட்டிக்கு நல்லது கெட்டது வாங்கி கொடுக்கணும். கர்ப்பமா இருக்கிற காலகட்டம் இல்லையா? அப்படி ஊராம் உள்ளங்கிற அந்த மனைவியை புருஷன் ஊட்டி வளர்த்தா அவன் புள்ள இங்க தானா வளரும். இதத்தான் சொன்ன ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓ புள்ள தானா வளரும். அடுத்த சொல்ற மாதிரி என்ன நியாயம் தானாத்தா? இப்படி பழமொழி
ஆனா புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி வெள்ளச்சலை கட்டணும். இவ்வளவு பெரிய தத்துவமான விஷயத்த நம்ம மாடு வச்சிருக்கான் பாரியா. ஆனா தமிழை மாதிரி அறிவாளி உலகத்துல எங்கேயுமே இல்லை. அதுக்கு விளக்கம் கொடுத்தா பாரு மனைவி, என் புருஷன் இருக்கிற பொழுது கையில வளையல் போட்டிருந்தேன், கழுத்துல தாலி போட்டிருந்தேன், நெத்தியில குங்குமம் வச்சிருந்தேன், காலில் மிஞ்சி போட்டிருந்தேன், சந்தோஷமா நாங்கள் ரெண்டு பேரும் இல்லற சுகத்தோடு வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு என் புருஷன் இறந்துட்டாரு, நான் வெள்ளச்சலை கட்டணும். ஏன் தெரியுமா? இந்த வெள்ளச்சலையோட மகத்துவம் என்ன தெரியுமா? என் கையில வளையலும் இல்லை, நெத்தியில பொட்டும் இல்லை, கழுத்துல மாங்கையும் இல்லை, மஞ்சளும் நான் பூசுறது இல்லை. ஏன் தெரியுமா? நானும் என் கணவனும் சேர்ந்திருக்கிற பொழுது, இல்லற சுகத்தை அனுபவிக்கின்ற பொழுது, என் கணவனுங்கிற புருஷன் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வெள்ள நிறமான விந்தை என் உடம்புல நான் ஏத்துக்கிட்டேன். என் புருஷன் இறந்துட்டாரு, இனிமேல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமா தாண்டா நான் வெள்ளச்சேலை கட்டேன்னு சொல்லி பெருமை தந்தாள் தமிழச். இதை விட விவரம் நமக்கு தேவசியமே இல்லை. எவ்வளவு பெருமையான விஷயத்தை கொடுத்துருக்கேன் பாரு நம்மளு. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இல்ல அப்படிங்கிற காரணம் அந்த வகையில அதான் சாமி சொல்ல வந்து ஒண்ணு விட்டு இடையில வந்து என்னது அது ஐயா என்ன கேட்டீங்க வந்து அம்மா வைத்த பாப்பா ஏன் அப்படின்னா சாப்பிட்டாச்சு காசு இருக்கான்னு இல்ல. காலையில சோறாக்கி கொடுத்து பக்குவமா சோத்தை கட்டி கொடுத்து வேலைக்கு போயிட்டு வர்றாரு புருஷன். வர்ற பொழுது ஏன் தெரியுமா இதை பார்த்தேன், காசு இருக்குன்னு நான் பார்க்கலையா. இந்த பாக்கெட் இருக்கிறது எங்க தெரியுமா? இதயம் இருக்கிற பக்கம்தான் இந்த பாக்கெட் இருக்கிற பைய இருக்கு. காலையில வேலைக்கு போன கணவன் என்னை நினைச்சுக்கிட்டே போயிருப்பார். ஏன்னா நான் தானே சோறாக்கி சோறலாம் கட்டி கொடுத்தேன், என்னை நினைச்சுக்கிட்டே போயிருப்பார். ஆனா அங்கே இருந்து வீட்டுக்கு வர்ற பொழுது இந்த இதயத்துல நான் தான் இருக்கேனா இல்ல வேற யாராவது ஒரு பொம்பளைய மனசுக்குள்ள நினைச்சிட்டாராங்கிற சந்தேகத்துல தாயா நான் உள்ள கைவிட்டு பார்த்தேன்னு பெருமை செஞ்சா. காசு இருக்குன்னு அவ பார்க்கல, ஆனா மனைவியை யாரும் தவறு நினைக்கக்கூடாது. அப்ப மனைவியும் உலகத்துல வேணும் இல்லையா? தாய்க்கு பின் தாரம்னா, தாய்க்கு பின் தாரம் இல்லையா? மனைவி நமக்கு முக்கியம், தாயும் முக்கியம்தான். ஆனா நிறைய குடும்பத்துல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மாவே வேணாம்னு நினைக்கிற குடும்பம் நிறைய இருக்கு. இப்படிதாங்க ஒரு ஊர்ல கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சு. ஒரே புள்ள அம்மா அற்புதமா வளர்த்தா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா, வந்த மருமக ரெண்டு புள்ளைய பெத்தா பாருங்க. கேக்குறா புருஷன் கிட்ட, உங்க அம்மா ஏ இந்த வீட்டுல இனி என்ன வேலை? இங்க சோறாக்க நான் இருக்கேன், தண்ணி தூக்கம் நான் இருக்கேன், திருமணி துவைக்க நான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு உங்க அம்மா? இப்படின்னு தினமும் சண்டை பாருங்க, சமாளிக்க முடியல அவனால. பார்த்தா அம்மாவை கூட்டிக்கிட்டு வேதனையோட சோகத்தோட கூட்டிகிட்டு போனேன் எங்கேயா முதல் உடத்துல விடுறதுக்காண்டி. கொண்டு போய் விட்டுபிட்டு வீட்டுக்கு வந்தேன், பொண்டாட்டி கேட்டாயே முடிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொன்னானா. அப்பதான் பொண்டாட்டி கேட்கறா, ஏயா கூட்டிட்டு போற பொழுது ரொம்ப வருத்தமா சோகமா கூட்டிட்டு போனியே, இப்ப சிரிச்சுக்கிட்டு பதில சொல்றிய என்ன காரணம்னு மனைவி கேட்ட. அப்பதான் அவன் சொன்னானா, நானும் உன் தொல்லை தாங்க முடியாம வேதனையோட எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்கே விடத்தான் போனேன். அங்க போய் பாக்குறேன் உங்க அண்ணன் உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து அங்கே உட்காந்துருந்தேன், சம்பந்தியும் சம்பந்தியும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் சந்தோஷமா வந்துட்டேன். புரிஞ்சு வச்ச விஷயம் இப்படி எல்லாம் உலகத்துல நடக்குது. நிச்சயமா தாய்க்கு ஒரு பெருமை. அந்த வகையிலே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், ஆனா பெத்த தாய்ங்கிற அம்மாவை எந்த ஒரு மனிதனால உலகத்துல வாங்க அப்பனை கூட வாங்கி போடலாம், அம்மாவை வாங்கவே முடியாது. அதனால தாய் பாசம் சிறந்தது. அந்த தாய்க்கு கொடுக்கின்ற பெருமை எப்பேற்பட்ட பெருமையா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு முன்ன தேடி வந்தால் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானட தெய்வ உலகத்துல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவுகள் தேடி இருந்து வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா பொறுத்தினாலயா
வந்தால் வரைந்தால் கவலாளி துவக்குவோம் கழகத்தை நாராயணன்